வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஸ் வாய்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக் க்ளோவர் சீசன் 2 எபிசோட் 72 செயிண்ட் எல்மோஸ் ஃபயர். இவ்வளோ தூரம் வந்தது நான் வெறும் அதிர்ஷ்டத்தால் இல்லை, என்னோடய கடின உழைப்புனால. அதனால் நான் இப்போ விட்டு கொடுக்காமல் போராடிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா வந்து கத்தியிருப்பார் பார்த்தீங்களா. ஸோ இப்போ கத்தி முடிச்சதுக்கப்புறம் ஐயோ நான் வேறு வீரப்பாக பேசிட்டேன், எப்படி பண்ணுறதுனே தெரியலையே. ஒருவேளை எனக்கு அன்றைக்கி ஒரு பவர் கிடச்சிது, அந்த பவர் நான் இப்போ ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு இது சக்தி வருமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா வந்து நினைக்கிறாப்ல. அதை நினச்சி ஆஸ்தாவுக்கு மண்டை கஞ்சாதான் மிச்சம். ஐயோ என்னால் எதுவுமே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா வந்து பார்த்திங்கன்னா தலை சூடாகிட்டு இருக்குது. மேபி நீ வந்து இன்னும் உன்னை முழுசாக உணரலை, அதனால் கூட உனக்கு என்ன சக்தி வராமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லியோனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் அந்த மாதிரி கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆஸ்தா தன்னோட வாழை பார்த்திங்கன்னா பொறுமையாக ஸ்விங் பண்ணி மர்மமான சக்தியே வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாபி மெக்யூரே மாதிரி ஸ்பைடர்மேன் வலை விடுறாப்புல. லியோனோ இதை பார்த்துட்டு கோவம் வந்துட்டு நீ இந்த மாதிரி பைத்தியத்தனதான் பண்ணுற மாதிரி தான் இங்கிருந்து ஓடிய பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ இல்லை இல்லை நான் நிஜமாலே எனக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது, நான் கண்டிப்பாக அதை வெளியே கொண்டு வரும் பாருங்க அப்படிங்கிறாங்க. சரி என்னமோ முயற்சி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டு போயிடுறாங்க. முயற்சி முயற்சி முயற்சி, நான் முயற்சி மட்டும்தான் பண்ணிகிட்டே இருப்பேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்து யோசிச்சுட்டு இருக்காப்புல. அப்பேற்பட்ட சக்தி எனக்கு உயிர் ஆபத்துங்கிற போது தான் எனக்கு வந்து லீக் ஆச்சு. ஸோ அதே மாதிரி நான் இப்போ இந்த லாவால் குதிச்சு எனக்கு அந்த பவர் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா வந்து இந்த லாவால் குதிக்க போகிறாரு. பயப்படாத ஆஸ்தா, நீ அந்த சேலமென்றோட சக்தியே நீ எதிர்த்து போறன்னவன், இந்த லாவெல்லாம் உனக்கு என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குதிக்க போகிறப்பல. அப்போ ஃபியூக்ளின் சொன்னது பார்த்தீங்கன்னா ஞாபகம் வருது, ஏதோ இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இரு, அப்போ தான் உனக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஐயோ பொறுமையாக இருக்கிறதா, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு மண்டை போட்டு பிச்சுட்டு இருக்காப்புல. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா லியோனோ சொல்லதே இவருக்கு புரிய வருது, நீ இன்னும் முழுசாக உனக்கு உணரல, அதனால தான் உனக்கு இன்னும் பவர் கிடைக்காம இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி எனக்கு இன்னும் நான் முழுசாக என் பவர் உணரலையோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்தா நினைக்கிறாப்புல. அப்போ என்கிட்ட ஒரு நல்ல மசில்ஸ் இருக்குது, அதுக்கெல்லாம் கேப்டன் யாமே சொல்லி கொடுத்த கீ என்கிட்ட இருக்குது, அந்த கீயை வச்சு எதிரி என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த கீயை வச்சு நான் என் பாடியில் ஃப்ளோ ஆகிற மானாவை நான் என்னென்னு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுறப்பல அந்த வால்லிருந்து தன்னோட பாடிக்கு ஃப்ளோ ஆகிற மானாவை பார்த்திங்கன்னா இவர் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ அந்த மானா ஆஸ்தாவோட பாடிக்கு உள்ளே ஃபுல்லாக அப்படியே ஃபீல் ஆன உடனே ஆஸ்தாவுக்கு பார்த்திங்கன்னா அந்த டீமன் பவர் கிடச்சிருச்சு. போடி இப்போ எனக்கு அந்த பவர் கிடச்சிருச்சு, இப்போ பறக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்தா சொல்லும் போதே பார்த்திங்கன்னா வேகமாக அவர் கண்ட்ரோலே மீறி பார்த்திங்கன்னா பறந்துட்டுருக்காங்க. இங்கே காம்ரேட்ஸு லியோ போடி எல்லாருமே சேர்ந்து அந்த லாவாலே உருவான ஒரு ராட்சஸ்னா அழிக்க வராங்க. ஸோ அது வந்து கார்டியன் மாதிரி நின்றுருக்குது. ஏ நோயில் எங்களுக்கு உதவி பண்ணலாம்ல, நீ வாட்டர் பவர் வச்சிருக்கிற பொண்ணு, இங்கே வாட்டர் தான் ஒரு முக்கியத்துவம், நீ எப்படியாவது ஹெல்ப் பண்ண அப்படிங்கும்போது என்னடா பேசிட்டு இருக்கிற நீ, நானே என் பவர் கட்டுப்படுத்தி ஏதோ ஓரளவுக்கு மான ஸ்கின் வச்சிருக்கிறேன், அதையும் எடுத்து விட்டுற போடுறது அப்படின்னு நோயில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையுமே பார்த்திங்கன்னா ஆசை வந்து அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா த்ரெஸ் பண்ணி போனதுக்கப்புறம் முன்னாடி வேகமாக போயிட்டுருக்குறாங்க. டே என் ரைவல் ஆஸ்தா எங்கடா போயிட்டுருக்குற அப்படிங்கும்போது எனக்கே தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பறந்து போயிட்டுருக்காப்புல மேலே. ஆஸ்தா பறந்து போயிட்டு இருக்கும்போது பச்சை கடலில் தெரியுது யூனோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூனோவை பார்த்துட்டு இன்னும் வேகமாக பறந்து போகிறாப்புல. ஸோ வேகமாக பறந்து போனதுக்கப்புறம் யூனோ தேரை இறங்கிட்டாப்புல, இருந்தாலும் ஆஸ்தா இறங்கின பாடில் அவர் அப்படி மேலே போயிட்டே இருக்கிறாங்க. ஏய் யாமி என்ன அவனுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படிங்கும்போது கன்ஃபார்மாக நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன், ஏன்னா அவனோட பவர் பார்த்திங்கன்னா மேனை அவன் நோக்கி போயிட்டுருக்குது, எப்படியும் அவனே போய் இப்போ முட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்லிட்டு இருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா லியோனோ நின்றுருக்காங்க. லியோனோ இந்த பவர் ரொம்ப கட்டுப்படுத்த முடியாமல் இருக்குது, தயவு செஞ்சு எப்படியாவது வழி விட்டுருங்க, எங்கேயாவது ஓடிடுங்க அப்படிங்கிறாங்க. ஓடிடுறதா, எப்பயுமே ஆண் சிங்கை படுத்துருக்கும் போது பெண் சிங்கை தாண்டா வேட்டைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் போட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி அடிக்க வர ஆசை பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு விடுறாங்க, அது ஃபயர் பஞ்சு அடி வேணா ஆசை செவுத்திலே போய் ஒரு முட்டி முட்டிட்டாங்க. எப்படி நான் சொன்ன மாதிரி கமெண்ட் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் எம்மி சொல்லும் போது டேய் புரியா எப்படி நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் எம்மி கேட்குறாங்க. நிஜமாலுமே அவங்க பவர் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆசை அடி வாங்கின ஆசை செவுத்திலேயே இப்போ ஒட்டிகிட்டு இருக்கிறாப்புல. ஒரு வழியை நான் சொன்னது கேட்டு அந்த பவரை கட்டுப்படுத்தவாது கற்றுக்கிட்டியா அப்படிங்கும்போது இல்லை நான் இன்னும் என் பவர் கட்டுப்படுத்த கற்றுக்கல, இருந்தாலும் அது எப்படி கொண்டு வரேன்னு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஆஸ்தா வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காப்ல. இப்போ எனக்கு கிடச்ச இந்த பவரை வச்சு நான் பார்த்தீங்கன்னா ராயல் நைட்ஸ் கேப்டனில் கண்டிப்பாக நான் போய் சேரத்தான் போகிறேன் அப்படின்னு ஆஸ்தா வந்து நினச்சிட்டு இருக்காப்ல. ஒரு வழியாக காம்ரேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த மலை ஏறிட்டாங்க. இவ்வளோ பொறுமையாக ஏறுவீங்க பைத்தியக்காரங்களா, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் லாஸ்ட்டில் கூட வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்கா எப்படி நாங்கள் ஏறிட்டோம்ல, அடுத்த தடவை பாரு நான் வந்து ஃபியூக்ளின் அண்ணா விட மாதிரி 100 தடவை ஏறப்போகிற அப்படிங்கிறாங்க. 100 தடவை 10,000 தடவை ஏறணும் போதுமா அப்படிங்கும்போது சரிக்கா சரி நீங்கள் சொன்ன வரையும் நான் 10,000 தடவை ஏறிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ சரி எல்லோரும் ஹாட் ஸ்ப்ரிங்க்கு போங்க அப்படிங்கிறாங்க. ஆஸ்தா பார்த்திங்கன்னா ஹாட் ஸ்ப்ரிங்கா எங்கே எங்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. இங்கே எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போது பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற ஒரு பள்ளத்துலேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி சுரந்துருக்கிட்டு இருக்குது. வாவ் தண்ணி எவ்வளோ ஹைட்டாக போயிட்டுருக்குது அப்படின்னு ஆஸ்தா வந்து பார்க்கும்போது எப்படி இந்த மாதிரி நீர் ஊற்றலாம் நீங்கள் எங்கேயுமே பார்க்கவே முடியாது, இன்மீ இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சரி எல்லாருமே ட்ரெஸ்ஸை கழட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு லியோனா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஐயோ என் ட்ரெஸ்ஸை கழட்டுறது அப்படின்னு ஆஸ்தா பார்த்தீங்கன்னா தன்னோட மானத்தை காப்பாற்றுறாங்க. அக்கா என்னக்கா பேசிட்டு இருக்கிறீங்க, இங்கே எத்தனை பொண்ணுங்க இருக்கிறாங்க, நான் இங்கே எப்படி இங்கேயே ட்ரெஸ்ஸை கழட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்தாவும்
லியோ போட்டு பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏய் என் தங்கக்குட்டி இவனோட உடம்பை எவனையும் பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில்ப்பு கத்திக்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் சார்ட்டையும் நினச்சி பார்த்துருக்குறாங்க. கேப்டன் யாமி கூட நான் குளிக்க போகிறேன் ஆட் ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. வா எனக்கு ஆட் ஸ்பிரிங் எடுக்கிற பொண்ணுங்களால ரொம்ப பிடிக்கும். ஏ சார்லெட்டு நான் முதுகு தேய்ச்சி விடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனவு எல்லாமே நினச்சிருக்காங்க. நான் எதுக்கு இந்த மாதிரி நினச்சிருக்கிறேன் அந்த மாதிரியில் எதுவும் நினைக்காதடி சார்லெட் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கும் போது எப்படி நினைக்காம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிட்டாங்க. ஏ எங்கள் அக்காவோட அழகான உடம்பு நான் யாருக்குமே காட்ட விட மாட்டேன்டா ஆம்பளைங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோல் அங்கே இருக்கிற நடுவில் ஒரு சிவராட்டை கொண்டு வந்துட்டாங்க. வா இப்போ பாருங்க தனித்தனியே குளிக்கிற ரெடி ஆயிடுச்சு இப்போ குளிக்க போகலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லியோனோ பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை வந்துட்டு குளிக்க போகிறாங்க. பரவாயில்ல இங்கே தண்ணி லைட்டான சூடாக தான் இருக்குது இங்கே குளிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சார்லெட்டு லைட்டை கால வைக்கிறாங்க. சோலை அவங்களோட பாடியை பார்த்துட்டு எங்கள் அக்காவோட உடம்பு நான் பார்க்குறேன் எனக்கு எவ்வளவு வரம் எனக்கெல்லாம் வரம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லியோனோ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஹே இங்கே வாடி சார்லெட்டு வா குடியில் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன நான் கொடுக்குறது வேணாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் என்ன தைரியம் வந்துருச்சு அப்படிங்கும்போது அந்த மாதிரி இல்லை மேடம் நான் வந்து எனக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. நான் ஏன் அந்த பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கேப்டன் யாமிக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டே குடிச்சிட்டு ஏதோ மட்டையாகிட்டு உழகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்குது. ஸோ ட்ரெஸ் இல்லாமல் எங்கேயாவது போய் ஆடினா அவ்வளோதான் மான கப்பலே ஏறும் அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் குடிக்கிற கொடுங்க நான் வந்து பார்க்கத்தான் சின்ன பொண்ணாட்டிருப்பேன் ஆனால் நான் உங்களை விட ரொம்பவே வயசான வேணேன் அதனால் என்னால் அந்த போதையில் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில்ப்பு வாண்டடாக அந்த போதையை வாங்கி குடிக்கிறப்பில் இங்கே செவனேன் நோயில் பார்த்தீங்கன்னா தலைக்கு ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு இருக்கிறாங்க. சோல் பார்த்தீங்கன்னா வாண்டடாக அவங்க தலைக்கு போய் ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏ நீ எது இந்த வேலையில் பண்ணிட்டு இருக்கிற என் தலை நானே குளிச்சுக்கிற விடு அப்படின்னு சொல்லிட்டு நோயில் சொல்லும்போது இல்லை அதெல்லாம் பரவாயில்ல விடு நீ நோயில் தானே நீ வந்து எங்கள் டீமில் சேர்ந்துக்கிறிய அப்படிங்கும்போது இல்லை நான் ஏற்கனவே பிளாக் புல்ஸ்னு ஒரு டீமில் சேர்ந்துட்டேன் அந்த இடத்துல எல்லாம் ஆம்பளைங்களாக இருப்பாங்களே அங்கே எப்படி சமாளிச்சுட்டு இருக்க அப்படிங்கும்போது இல்லை சில பேர் அங்கே பைத்தியக்காரத்தனமாக கற்று வாங்கியிருந்தாலும் அவங்கள ரொம்ப நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த யூனோங்கிற பையனும் ரொம்ப நல்லா இருக்கானே அவனையும் நம்ம டீமில் வளர்ச்சி போடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோல் அவங்க டீமை மெயின்டைன் பண்ணுறதுலேயே ஒரு குறியாக இருக்கிறாங்க. அந்த செவத்துக்கு பின்னாடி யாமி குளிச்சுட்டு இருப்பான் தானே அப்படின்னு சொல்லிட்டு சார்லெட் யோசிக்கும்போது ஏய் சார்லெட்டு வந்து என் முதுகு தேய்ச்சி உடைய அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. இதை நினச்சி பார்த்துட்டு சார்லெட்டு ஃபுல்லாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. ஏ சார்லெட் என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி படுத்துட்டு அப்படிங்கும்போது அட சில்ஃபு என்ன நீயும் படுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்குக்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ந்துருச்சு சில்ஃபு. இப்போ நோயிலும் லியானோவும் மட்டும்தான் இருக்கிறாங்க. வாவ் இங்கேருந்து வானத்தை பார்க்குறக்கு நட்சத்திரம்லாம் சூப்பராக தெரியுது அப்படிங்கிறாங்க. நீ உங்கள் அம்மா மாதிரியே தான் இருக்கிற உருவத்துலேயும் சரி குணத்துலேயும் சரி அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவை பற்றி என்ன சொல்கிறீங்களா ஏன்னா நான் எங்கள் அம்மாவை பற்றி யார்ட்டையுமே கேட்கல அவங்களே யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா ஒரு சிறந்த வீராகனை சில்வரான ஆன சோல்ஜர்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா பேட்டர் ஃபீல்டில் கலக்கு கலக்குன்னு கலக்குவாங்க. இருந்தாலும் நீ உங்கள் அம்மா மாதிரியில் இல்லை சக்தியிலையும் சரி குணத்துலேயும் சரி குணத்தில் ஒரே மாதிரி தான் இருக்கிற ஆனால் சக்தி உனக்கு சுத்தமாக இல்லை அதனால் நீ உன்னோட சக்தியை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ அதனால் நீ உங்கள் அம்மா வந்து கொஞ்சம் சக்தி வாய்ந்தவளாகு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியோனோ சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா தண்ணி சூடாகுது என்னன்னு சொல்லிட்டு பாய் சைடு பார்த்தா அங்கே தான் கலகலப்பே இருக்குது. லியோ போடு யூனோ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுருக்காங்க. லியோ போட்டு தண்ணி சூடு பண்ணும்போது யூனோ பார்த்தீங்கன்னா தண்ணியை கூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏ அப்போ நானும் சரிங்க தண்ணியில் எவ்வளோ நேரம் சூடு தாங்கணும்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தாவ சண்டைக்கு வராப்பில் ஏய் எல்லோரும் கொஞ்சம் நீச்சல் அடிக்கிறத விட கொஞ்சம் இன்னொரு ஜாலியாக ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கும்போது ஜாலியானா எப்படி கேப்டன் யாமே ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்தா கலத்து கட்டிட்டு இருக்கிறாங்க. பைத்தியகாரம் மண்டை உடைக்க மாறு மாதிரி எக்ஸசைஸ் தவிர உனக்கு எதுவுமே தெரியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் ஏமே தலை பிடிக்கிறாங்க. வேறு எப்படி கேப்டன் நம்ம ஜாலியாக இருக்கிறது அப்படிங்கும்போது வாங்க பொண்ணுங்க குளிக்கிறது எட்டி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கூப்பிட்றாங்க. எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்துட்டுருக்காங்க. ஏய் மிஸ்டர் கோல் யூனோ நீ எங்களோட பார்க்க வரைய அப்படிங்கும்போது இல்லை எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூனோ நிகழ்ந்துடுறாப்புல என்னடா ஓவராக பண்ணிட்டு இருக்கேன் நானும் வந்துருந்து பார்த்துட்டே இருக்கிறேன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஒரு தடவை கூப்பிட்டா வரணும் அப்படிங்கும்போது கேப்டன் அவன் சின்ன வயசுலேருந்து அப்படி தான் நாங்கள் எல்லாருமே ஒன்றா குளிக்கும்போது அவன் மட்டும் தனியாக போய் குளிப்பான் அவனுக்கு பொண்ணுங்கனாலே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்தா வந்து சொல்கிறாப்புல இப்போ தான் லியோ போடுக்கு ஒரு ஞாபகம் வருது தான் அண்ணன் இதை தான் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு. ஸோ இவங்க வந்து இங்கே குளிச்சுட்டு இருக்கிறாங்க. லியோ பொண்ணாங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கண்ணா அப்படிங்கும்போது நீ எப்போ பொண்ணுங்களை பார்க்க கற்றுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து குளிக்கிறதே எட்டி பார்த்துன்னு இந்த அண்ணன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ சரி எங்கள் அண்ணன் இதை சொல்லி கொடுத்துருக்கானா நம்ம எல்லாமே போல வாங்கடா ஒரு ஆம்பளை பசங்களுக்கு இதாண்டா அழகு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குளிக்கிறது எட்டி பார்க்க போகிறாங்க. பெண்கள் எல்லாருமே அதை உணர்ந்துக்கிட்டு ஏ அவங்க எல்லோரும் பாரு எல்லாருமே நம்ம எட்டி பார்க்க வராங்க ஏதோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோல் இன்னும் செவர் ஹைட் ஆகுறாங்க. ஸோ ஹைட் ஆகும்போது ஆம்பளைங்க எல்லாருமே செவரு ஏறுறாங்க. அங்கே போடுற பைத்தியக்காரங்களே இப்போ இன்னமாக ஏறிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது ஆஸ்தா நீயும் போய் ஏறு அப்படிங்கிறாங்க. ஆஸ்தா அப்படி மனநிலை ஒரு சைலண்டான மனநிலைக்கு போகிற மாதிரி போயிட்டு அப்படியே சிஸ்டர் டெல்லி யோசிக்கிறாங்க. இல்லை என்னால் முடியாது நான் ஏற்கனவே ஒரு சிஸ்டர்கிட்ட என் மனசை பறி கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் ஆஸ்தா ஒரு மாதிரி பார்த்துட்டு ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம சொல்கிறப்பல அதோட இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது. ஸோ இந்த சீரீஸ் கொஞ்சம் காமெடியாக போயிருக்குன்னு நினைக்கிறேன் அது வந்து இந்த எபிசோடு. ஸோ போக போக எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ செலெக்ஷன் டெஸ்ட் எல்லாம் அடுத்த எபிசோடில் தான் வரப்போகுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ உங்களை புது வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் ஹரிஸ் வாய்ஸ்.